ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பழனியிலேயே ரொம்ப புகழ்பெற்ற கோயிலான திருவாவணன் குடிக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க கிளம்புவோம். பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வழியாக, அதாவது வையாபுரி குளத்து ரோடு வழியாக நீங்கள் திருவாவணன்குடி நடந்து போனீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் நடந்துடலாங்க. அதிகபட்சம் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் திருவாவணன்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்கும். நீங்கள் முடி காணிக்க கொடுக்கறதா இருந்தால் இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய தேவர் சில ரோடு வழியாக வந்தீங்கன்னா அந்த இடத்துல சரவண பொய்கை இருக்குங்க. இப்போ நான் காட்டுறதான் அந்த பேரலல் ரோடு. சரவண பொய்கை கிட்ட உங்களுக்கு தேவஸ்தானத்துடைய முடி எடுக்கும் இடம் இருக்கும். அங்கே நீங்கள் மொட்டை அடித்து சரவண பொய்கையில் குளிச்சுட்டு நீங்கள் திருவாவணன்குடி வந்து சுவாமி கும்பிட்டு மலையேறி மேலே போய் சுவாமி கும்பிடலாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட்டோ சர்வீஸும் குதிரை வண்டியும் கிடைக்குங்க. நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணி திருவாவணன்குடிக்கு வந்து சேர்ந்துடலாம். பழனி மலை மேலே இருக்க முருகனை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா முதல்ல திருவாவணன்குடியில் இருக்க பாலதண்டாயுதபாணி சுவாமியை நீங்கள் கும்பிட்டு தான் மலையேறணுங்க. ஆனால் பல பேர் பாதவிநாயகர் கோயிலுக்கு நேரடியாக போய் அங்கே சுவாமி கும்பிட்டு மலையேற ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்குப்படி முதல்ல நீங்கள் திருவாவணன்குடிக்கு வந்து இவரை நீங்கள் தரிசிக்கணும். இப்போ நம்ம திருவாவணன்குடி கோயில்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். முருகனோட அறுபடை வீடுகளில் இந்த திருவாவணன்குடி 3ஆம் படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே செருப்பு கழட்டி விட்டு நீங்கள் என்ட்ரன்ஸ் வழியாக கோயிலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு மண்டபம் ஒன்று இருக்குங்க. அதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிராயிங்ஸ் இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து இந்த கோயில் பற்றின வரலாறும் முருகனுடைய திருக்கல்யாண ஃபோட்டோக்களும் நிறையவே அதில் இருக்கும். இந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணலாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுடைய மூல விக்கிரகம் அப்படிங்கிறது வந்து குழந்தை வடிவில் இருக்கிறனால தான் இந்த கோயிலுக்கு வந்து அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலதண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லி இந்த முருகனையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட இதில் இருக்கக்கூடிய முருகன் வந்து மயில் மேல் அமர்ந்து ஒரு குழந்தையாக காட்சி தர்றாருங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதும் உங்களோட லெஃப்ட் சைடில் விநாயகர் இருப்பாருங்க. முதல்ல அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற கடவுள்களை நீங்கள் வரிசையாக கும்பிட ஆரம்பிக்கலாம். இந்த கோயிலுடைய வரலாறும் சான்றுகளும் வந்து நம்ம சங்க இலக்கியத்திலேயே இருக்குது அப்படிங்கிறத அகத்தியர், நக்கீரர், அருணகிரிநாதர் இவர்களுடைய நூல்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க. சங்க காலத்திலேருந்தே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கோயிலோட சக்தியும் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. இந்த கோயிலில் முகூர்த்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காது குத்துகள், திருமணங்கள்னு சொல்லி நிறைய நல்ல காரியங்கள் வந்து நடக்கும். முக்கியமாக நீங்கள் முகூர்த்த நாட்களில் வந்து இந்த கோயிலுக்குள்ளே நகர்ந்து போகிறதுக்கே உங்களுக்கு இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதான் நாகலிங்க மரம். இதில் நாகலிங்க பூ அப்படின்னு சொல்லி ஒன்று பூக்கும். பூவை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள லிங்க வடிவிலான ஒரு ஷேப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாகம் படம் எடுத்து பார்க்குற மாதிரி பூ வடிவில் உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய பங்குனி உத்திரம், முருகனுடைய திருக்கல்யாண திருவிழா, அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த தேர் வடம், இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸ், கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய விழாக்கள். ரொம்ப சிறப்பு வாய்ந்த பழமையான விழாக்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த திருவாவணன்குடியில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 6 கால பூஜை வந்து நடத்துகிறாங்க. காலையில் 6:30 முதல் பூஜை ஆரம்பித்தாங்க அப்படின்னா நைட்டு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பூஜை நடக்கும். 8 மணிக்கு கடைசி பூஜை முடிஞ்சிடும். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ட்ரிப்பை அமைச்சிக்குங்க. இந்த கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு சில முக்கியமான நாட்களில் திருவாசகம் படிக்கப்படும். அதை வந்து கேட்குறக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அதை ஒரு சிலர் பாடக்கூடிய அந்த விதமும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த இசையை நீங்கள் அங்கே உட்கார்ந்து கேட்கும்போது உண்மையிலேயே உங்களை மெய் மறந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா 3ஆம் படை வீடு அப்படிங்கிறது வந்து இந்த திருவாவணன்குடிய இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலா அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் நிறையா கருத்துக்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இலக்கிய சான்றுபடியும் சில இந்த கோயில் குருக்களாகட்டும் இல்லை இந்த கோயில் தொடர்பான நபர்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த திருவாவணன்குடி தான் முறையான 3ஆம் படை வீடு. ஸோ அதனால் யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நிறைய நியூஸ்லேயும் சொல்லியிருக்காங்க.
இலக்கிய சான்றுகளிலுமே வந்து திருவாவணன்குடி மட்டுமே மூன்றாம் படை வீடாக சில எக்ஸாம்பிள்ஸ் பாடல்கள் மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது இந்த சைடில் இருக்க சுவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எழுத்துக்கள் வந்து அங்கங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த கோயில் சம்பந்தமான கூடுதல் தகவல்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த கோயில் சம்மந்தமாகவோ இல்லை பழனி பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தேவஸ்தானம் சார்ந்த கவர்மெண்ட்டுடைய கைடே வந்திருக்காங்க. நானும் என் பையனும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தேங்க. வெளியே வந்ததுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் நின்று இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ரசித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர் முருகன் சன்னதிக்கு எதுக்கால மயில் வாகனம் இருக்கும். ஸோ சில பேர் வந்து உள்ளே அந்த கொடிக்கம்பத்துக்கிட்ட விளக்கு ஏற்றுவாங்க, ஆனால் அந்த இடத்துல விளக்கு வந்து ஏற்றக்கூடாது. வெளியில் இருக்கிற இந்த மயில் முன்னாடி தான் வந்து விளக்கேற்றி நம்மளுடைய வேண்டுதலை நிவர்த்தி பண்ணிக்கணுங்க. நீங்கள் பழனி வந்தால் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா திருவாவணன்குடி. முருகனுடைய அறுபடை வீடுகளில் முக்கியமான மூன்றாம் படை வீடு இந்த திருவாவணன்குடி. அதனால் எப்போ பழனி வந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு மலைக்கு போகிறத வழக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க. சூப்பராக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கார்த்திக்.